அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்லௌம் சரவண பவ ஸ்டீம் கிரீம் கிளீம் கிளவுன் ஸ்லௌ நம மற்றும் எனது அனைத்து குருமார்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். முதல்ல வந்து ஒரு சின்ன கதை, அப்புறம் வந்து ஒரு கோவில் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோவில் வந்து எதுக்குன்னா, உங்களுக்கு யாராவது துரோகம் செய்கிறாங்க, இல்லை உங்களுக்கு யாராவது ஒரு விரோதியாக மாறுறாங்க, உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, இந்த கோவிலுக்கு போகலாம். பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு போகலாம். சனி மகாதசை நடக்குது, இல்லை சனி தசை நடக்குது, சனி புத்தி நடக்குது, சனி அந்தரம் இருக்குது, தப்பிக்கவே முடியல, இந்த கோவிலுக்கு போகலாம். சுகர் வந்து கால் பாதிக்குது, குறிப்பாக வந்து கால் பாதிக்கப்படுது. நான் வேறு எந்த பாகத்தையும் சொல்லலை, கால் பாதிக்கப்படுது அப்படின்னா இந்த கோவிலுக்கு போகலாம். ஏன்னா இந்த கோவிலுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று பின்னணி இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம் இன்றைக்கி. இவங்க எல்லாருமே வந்து இந்த கோவிலுக்கு போனால் சரியாகும். அதற்கான எப்படி போகணும், அது அங்கே போய் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். பண்ணால் வந்து இந்தந்த விஷயங்கள்லாம் சரியாகும். அங்கே சனீஸ்வர பகவான் எப்படி இருக்கார் அதையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அக்ஷய திருதியை வந்து ஒரு விஷயம் வந்து இங்கே நடக்குது அந்த அன்னைக்கு அந்த திருநாளில், அது என்னன்னு பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கதை என்னென்னா, ஒரு மான் வந்து இந்த கதை எல்லாம் கேட்டிருக்கலாம். ஸோ இருந்தாலும் வந்து எனக்கு இந்த நேரத்தில் சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா என்னோடய ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த விஷயம் போனால் வந்து அவங்களை இன்னும் வந்து ஊக்குவிக்கும் அப்படின்னு நான் நினச்சதுனால சொல்கிறது. ஒரு மான் கன்சீவாக இருக்குது, அதாவது குழந்தை வெளியே வர ஒரு ஸ்டேஜ், அது வந்து வழியில் நின்றுருக்கு ஒரு ஓரமாக, அது ஒரு ஆறு வந்து போயிட்டுருக்கு, அது ஓரமாக நிற்கிது. இந்த பக்கம் பார்த்தா ஒரு புலி, இந்த பக்கம் பார்த்தா ஒரு வேடன். அதுக்கு அந்த பக்கம் வந்து காட்டு தீ வந்து பிடிச்சிட்ருக்கு. மானுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தான் குட்டி போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா அந்த சுச்சுவேஷன்லாம் இப்போ இருக்குது, ஓடவும் முடியாது, அது ரொம்ப ஒரு மாதிரி வழியில் துடிச்சிட்ருக்கு. எப்படியும் இந்த பக்கம் வந்து புலி வந்து இருக்குது, இந்த பக்கம் ஒன்று அதாவது புள்ளிக்கு இறையாகணும் இல்லைனா வேடனுக்கு இறையாகணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் வந்துருச்சு. இருந்தாலும் வந்து தன்னுடைய எண்ணம் ஃபுல்லாகவே வந்து தன்னுடைய குழந்தைய வந்து நல்லபடியாக டெலிவரி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம், தீர்க்கமான ஒரு எண்ணம். ஸோ தன்னுடைய எண்ணத்தில் மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. இந்த பக்கம் புலி வந்து கிட்ட நெருங்குது, வேடனும் வந்து அம்பு வந்து எய்வதற்கு தயாராகிவிட்டார். இந்த பக்கம் காட்டு தீ வந்து பயங்கர வேகமாக வந்து பரவிட்டுருக்கு. ஆனால் இது வந்து வேறு வழி இல்லை, நம்ம வேலையை பார்ப்போம்னு பார்த்துட்ருக்கு. அந்த நேரத்தில் வந்து ஒரு மின்னல் மின்னுது, வேடன் கண்ணில் அந்த மின்னல் பட்டு அவரோட கண் குருடாகுது. அந்த எய்த அம்பு வந்து புலி மேலே பட்டு புலி இறக்குது. மின்னல் வந்த உடனே வந்து மழை பெய்ய ஆரம்பிக்குது, காட்டுத்தி அணையுது. இந்த மான் நல்லபடியாக குட்டி போட்டு அந்த குட்டியும் மானும் வந்து சேஃபாக இருக்காங்க. இது வந்து ஒரு யதார்த்தமாக சொல்லப்படக்கூடிய ஒரு கதை. பட் மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, நம்ம இந்த பூமியில் எதுக்கு பிறந்தோன்னே தெரிஞ்சிக்காமல் நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிட்டுருப்போம். இங்கே ஒரு பிரச்சனை, இதுக்கு நான் என்ன பண்ணுறது, நான் என்ன ஆன்சர் பண்ணுறது, இதுக்கு இங்கே ஒரு பிரச்சனை, நான் என்ன பண்ணுறது, இந்த பூமியில் நான் வந்து பிறந்ததே வந்து கஷ்டப்படத்தான் பிறந்தனா அப்படிலாம் சொல்லி வந்து புலம்பிட்டுருப்போம். உங்களுக்கு வர வேண்டியது அந்தந்த நேரத்தில் நிச்சயமாக வரும். ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு லேண்டு வாங்குறீங்க, இல்லை லேண்டு வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அந்த மண் உங்கள் மேலே ஆசைப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் லேண்டு வாங்க முடியும். நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்க, அந்த கோவிலில் இருக்கக்கூடிய கடவுள் உங்களை வர சொன்னால் மட்டும்தான் நீங்கள் அந்த கோவிலுக்கு போக முடியும். திருப்பதிக்கு எல்லாராலையும் போக முடியுமா அப்படின்னு கேட்டால் பல பேர் சொல்லியிருப்பாங்க, நானும் இத்தனை எவ்வளோ காலம் ட்ரை பண்ணுறேங்க போக முடியல. சபரிமலை, பழனி, திருச்செந்தூர், நான் போகணும்னு ஏங்குறேன் ஆனால் என்னால் போக முடியல அப்படின்னு எத்தனை பேர் புலம்பியிருப்பாங்க. அந்த கடவுள் நினைக்காமல் உங்களால் போக முடியாது. எதையாச்சும் ஒரு டூர் மாதிரி ஃபார்ம் ஆகும், திடீர்னு பார்த்தா வந்து ஒரு பத்து கோவில், இவங்க அந்த பத்து கோவிலில் பார்த்தா இவங்க எதிர்பார்த்த கோவில் பார்த்தா வந்து ஒரு ஏழு எட்டு ஃபார்ம் ஆகிடும், எப்படின்னே தெரியாது. அந்த கடவுளுடைய அழைப்பு இல்லாமல் அந்த குரூப்பில் இவங்க சேரவும் முடியாது, அந்த டூரை பற்றி கேள்விப்பட்டிருக்க முடியாது, குரூப்பில் ஒன்றா சேர்ந்து அந்த பஸ்ஸில் போக முடியாது,
அந்த கோவில்களில் சென்று அந்த இறைவனையும் இறைவியையும் தரிசித்திருக்க முடியாது. இது வந்து ஒரு பெரிய ஒரு ரகசியம். இதை புரிஞ்சுக்கிட்டவங்க தன் லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணும் தெரிஞ்சுப்பாங்க. தனக்கு வரணுன்றது வருங்க, வராதுன்றது எக்காரணத்தை கொண்டு வராது. அதனால் அது வந்து கடவுளாகட்டும் இல்லை இந்த மண்ணாகட்டும், ஏன்னா அது மண்ணும் கடவுள் எல்லாம் ஒன்று தானே, ஏன்னா பஞ்சபோதம் தான் கடவுள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பஞ்சபோதம் தான் இந்த மனிதனும் கூட. அதனால் இது நடக்கலை அது நடக்கலன்னு சொல்லி புலம்புறதை விட்டுட்டு உங்களுடைய கடமைகளை வேலைகளை சரிவர செய்யுங்கள். உங்களுக்கு வர வேண்டியது அந்தந்த நேரத்தில் கடவுள் கொடுத்துட்டே இருப்பார். ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் உங்களுக்கு அது தடைப்பட்டு இருக்கு அப்படின்னா நல்லது நினச்சிட்டு போங்க. வேற ஒரு விதத்தில் வேற ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரும். ஸோ பலனை எதிர்பார்க்காமல் உங்களுடைய வேலை செய்யுங்க. உங்கள் கர்மா வந்து முடிஞ்ச உடனே உங்களுக்கானது வந்து சேரும். இது சத்தியம், பிரபஞ்ச உண்மை. சரி, இன்னைக்கான கோவில் இது வந்து விழாக்குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கோவில். இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா, சரி இந்த கோவிலுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு கதை இருக்குது. இது எப்படின்னா வந்து சூரிய தேவனுடைய இரண்டு புதல்வர்கள், ஒருத்தர் வந்து சனீஸ்வர பகவான், ஒருத்தர் யம தர்மராஜா. இவங்க ரெண்டு பேருமே வந்து அண்ணன் தம்பியாக இருந்தாலுமே வந்து ரெண்டு பேருமே வந்து சண்டை போட்டுக்கொள்வதில் வந்து வல்லவர்கள். ரெண்டு பேருமே வந்து பயங்கர சண்டை வந்து அடிக்கடி போட்டுக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, யம தர்மராஜா என்ன பண்ணிட்டாரு, ஒரு முறை அவருடைய அந்த வெப்பனை வச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு, கதாயுதத்தை வச்சு சனீஸ்வர பகவானுடைய கால் அடிச்சிட்டார். அவருடைய கால் வந்து ஊனமாயிடுச்சு. அவர் வந்து மனம் நொந்து போய் என்ன பண்ணுறாரு, தன்னால் ஒன்றும் பண்ண முடியலேன்னு மனம் நொந்து போய் என்ன பண்ணுறாரு, பூமிக்கு வந்து மனிதனாக பிறப்பெடுத்து வர்றார். பிறப்பெடுத்து வந்து நடந்துட்டுருக்கார். அந்த நேரத்தில் ஒரு விளாமரம் வேர் தடுக்கி அவர் வந்து ஒரு இடத்துல வந்து அது அந்த விழ போகிறாரு. அது அந்த விளாமரம் அந்த வேர் தடுக்கி விழுறார். அவர் விழற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு குழியாக இருக்குது. அவர் அந்த குழிக்குள்ளே போகிறார். குழிக்குள்ளே போய் என்னாகுதுன்னா அப்படியே தண்ணி பீரிட்டு வெளியே வருது. அந்த பீரிட்டு வெளியே வந்த அந்த தண்ணிக்கு பேர், அந்த தீர்த்தத்துக்கு பேர் பூசஞான வாவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்த்தம். அந்த தீர்த்தம் வந்து பீரிட்டு வெளியே வருது. அதை அதில் அந்த தீர்த்தத்தில் சனீஸ்வர பகவானுடைய உடல் நனைந்தவுடன் அந்த உடம்பில் இருந்த ஊனம் எல்லாம் சரியாகுது. அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா வந்து அவர் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவனையும் அம்பாளையும், அங்கே இருக்கக்கூடிய சிவன் யாருன்னா அக்ஷயபுரீஸ்வரர் அம்பாள், இவங்களை வந்து தொழுது. அங்கே தான் வந்து சிவனுக்கு இவருக்கு சனீஸ்வர பகவானுக்கு திருமணம் நடக்குது. இரண்டு பத்தினிகளோடு திருமணம் நடக்குது. ஜேஷ்டாதேவி அப்புறம் வந்து மந்தாதேவி, இவங்க ரெண்டு பேர் கூடிய வந்து திருமணம் நடக்குது. இந்த தீர்த்தம் என்ன நாளில் வருதுன்னா, சித்திரை மாதம் வளர்பிறை திருதியில் பூச நட்சத்திரத்தில் அன்றைய நாள் பூச நட்சத்திரம் அன்னைக்கு தான் வந்து இந்த தீர்த்தம் வந்து வெளியே வருது. அதுவும் குறிப்பாக அன்னைக்கு வந்து சனிக்கிழமை சனிவாரம். ஸோ வெளியே வந்து அந்த இடமே வந்து ஒரு ஒரு புனிதமான ஒரு இடமா மாறிடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து குபேரன் வந்து வழிபட்ட ஒரு ஸ்தலம். இவர் என்ன, இங்கே தான் வந்து குபேரன் பதுமநிதியும் சங்கநிதியும் பதுமநிதியும் வந்து சிவனிடம் தியானம், அதாவது தவம் இருந்து இங்கு பெற்றுக்கொண்டதாக ஒரு வரலாறு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் போயிட்டு வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அலகாபுரிக்கு போய் இந்த நிதியை வச்சு தான் வந்து அவர் அரசனாயிருக்கார் அப்படின்னு ஒரு ஒரு வரலாறு இருக்குது. இந்த விழாக்குளம் அப்படின்ற ஒரு கோவில் தான் வந்து மருவினா இருக்குன்னா வந்து விலங்குளம் இல்லை விலாங்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. இங்கே வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இவரை, அதாவது சிவபெருமானையும் தாயாரையும், அதாவது அம்பிகையையும் வேண்டி அர்ச்சனை செய்து, சனீஸ்வர பகவானையும் வேண்டி அர்ச்சனை செய்து காக்கைக்கு உணவு படைக்கின்றார்கள். தொடர்ந்து வராங்க. சனிக்கிழமை தோறும் வந்து ஒரு சில பேர் தொடர்ந்து வராங்க. வந்து இங்கே வேண்டியது எல்லாமே கிடைக்குது. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இங்கே வரலாம், காலில் அடிபட்டவங்க இங்கே வரலாம், அப்புறம் வந்துட்டு செல்வ வளம் குறைவின்றி இருக்குது அப்படின்றவங்க இங்கே வரலாம். அப்புறம் வந்து சனீஸ்வரனுடைய அந்த தசாபுத்தி மந்தமாக இருக்காங்க, இல்லை ரொம்ப லேசியாக இருக்காங்க, அந்தரம் சரியில்லை, புத்தி சரியில்லை, எதுவாக இருந்தாலும் சரி இந்த கோவிலுக்கு வந்தால் எல்லாமே வந்து சரியாக்கிவிடும். சலவருஷம் இங்கே வந்து விளாம்பரம் வடதிசையில் இருக்குது.
அப்புறம் இங்கே வந்து இந்த இதில் வந்து அட்சய திருதி அன்றைக்கு வந்து சனீஸ்வர பகவான் ஸ்தூல சூட்சமமாக இங்கே வந்து சிவனை வந்து வணங்குகிறார் அப்படின்றது இங்கே ஒரு ஐதீகம். அதனால் அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்கள் வந்து போய் அங்கே என்ன கேட்டாலுமே வந்து கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து சனீஸ்வர பகவான் இங்கே தான் திருமணம் செய்து கொண்டதனால் மந்தாதேவியையும் ஜேஷ்டா தேவியையும் திருமணம் செய்து கொண்டதால் இங்கே வந்து ஆதி பிரகத் சனீஸ்வரர் அப்படின்னு பெயர் பெற்று இங்கே விளங்குகிறார். அந்த பிரகத் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, அந்த பீல ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு கடவுளாக இருந்தாலும் பிரகத், பிரஹன்நாயகி, பிரம்மன், இவங்க எல்லாமே உங்கள் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடியவர்கள். அதனால் ஆதி பிரகத் சனீஸ்வரர் அப்படின்ற ஒரு பெயரில் இங்கே இருக்கார். இந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அதனால் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த ஞான தீர்த்தம் வந்து இங்கே வந்து இந்த இடத்துல வந்ததுனால இந்த இடம் ஒரு புனித ஸ்தலமாக இன்றளவும், ஏன்னா கோவில் இருக்கிறதே வந்து புனித ஸ்தலம், அதுவும் வந்து இந்த தீர்த்தம் வந்து சனீஸ்வர பகவானும் வந்து இங்கே வந்து தன்னுடைய ஊனம் சரி செய்யப்பட்டு திருமணம் இங்கேயே வந்து நடந்து ஆதி பிரகத் சனீஸ்வரன் பெயர் பெற்று குபேரனும் சங்க நதியும் பதும நதியும் வந்து கிடைத்ததால் இந்த கோவில் எல்லா விதமான செல்வ செழிப்பும் கொடுக்கக்கூடியது, குறிப்பாக விரோதிகளையும் துரோகிகளையும் அழிக்கக்கூடிய ஒரு கோவில். ஸோ இந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய நபர்கள் அங்கே வந்து எல்லாருக்குமே அன்னதானம் பண்ணக்கூடிய லெவலில் போங்க. அட்லீஸ்ட் ஒருத்தருக்காச்சும் அன்னதானம் நான் வந்து இன்றைக்கி செய்கிறேன் ஒரு 50 ரூபாய், இல்லை எதுவுமே காசு என்ன கம்மியாக இருக்குன்னா எறும்பு காய்ச்சும் வந்து அரிசி வந்து நொய் மாரி அரைச்சி இல்லை அரைச்சிட்டு வந்து கோவில் சுற்றி போட்டுவாங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். சிவன் கோவிலில் முடிஞ்ச வரைக்கும் வந்து சுத்தமான ஒரு நல்ல புது அகல வாங்கி வச்சு நல்லெண்ணெய் தீபம், சுத்தமான நல்லெண்ணெய், இந்த பாக்கெட்டில் வாங்குறது அதெல்லாம் இல்லாமல் சுத்தமான ஆர்கானிக் நல்லெண்ணெயாக வாங்கி தாமரத்திரி போட்டு நல்லா ஏற்றி வச்சுட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து இந்த கோவிலுக்கு போகட்டும். இந்த கோவிலுக்கு போவதனால வந்து எல்லாருடைய வாழ்க்கையும் மாறும். ஏன்னா நான் சொன்ன இந்த ஸ்டோரி எல்லாமே வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரக்கூடியது. அதனால் இந்த கோவிலுக்கு போவதனால் நிறைய மாற்றங்கள், நிறைய மாற்றங்கள் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் மாறும். இது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. ஸோ தஞ்சாவூர் செல்கிறவங்க இல்லை திருச்சி போனாலும் சரி தஞ்சாவூர் போயிட்டு இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக அமைய அக்ஷயபுரீஸ்வரர் அக்ஷயபுரீஸ்வரரும் அம்பிகையும் உங்களுக்கு எல்லா வளமும் கொடுக்கட்டும். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வாஸ்து. தரிய வாய்ப்பை கொடுத்த திருப்பதி பெருமாளுக்கும் தாயாருக்கும் கோடான கோடி நன்றிகள். நீங்கள் பயணிப்பது பாலா வாஸ்துவோடு.